ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த புனித வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஏதோ நம் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கூட இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். மஜன்சியோ என்ற ஒரு கொடுங்கோல் மன்னர் வாழ்ந்து வந்தாராம். அவர் மரண தண்டனை விதிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்தார். எப்படி என்றால், அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதியை, அந்த நபரை செத்துப்போன பிணத்தோடு முகமுகமாய், கையோடு கையாய், காலோடு காலாய் கட்டி ஏதோ செத்துப்போன பிணத்தோடு அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருந்து விடுவாராம். அந்த துருநாற்றத்தை பிடித்து 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 உயிருள்ள அந்த கைதியும் அவரும் செத்து மடிந்து விடுவார். இந்த மஜன்சியோ கொடுத்த கொடுமை ஒரு மாபெரும் கொடுமை. செத்து மடிந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு அந்த குற்ற உணர்வு வருவதில்லை. ஒரு சில நபர்கள் தெரிந்தே செய்கின்றார்கள், ஒரு சில நபர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் குற்றம் புரிகிறார்கள். இந்த நாளுடைய நற்செய்தியிலே இரண்டு நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று யூதாசு, நேற்றைய வசனத்தில் பண ஆசை பிடித்தவனாக பார்க்கின்றோம். இன்றைய வாசகத்தில் அது நிரூபிக்கப்படுகின்றது. 30 வெள்ளி காசுக்காக தன் குரு நம்பிக்கை வைத்திருந்த அந்த குருவை இந்த சீடன் யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்கின்றார். விமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் இரண்டு நபர்களை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய குமுறலையும், தன்னுடைய வேதனையும், தன்னுடைய துன்பத்தையும், தன்னுடைய பாடுகளையும், மன அழுத்தத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று யூதாசை பற்றி கூறுகிறார், இன்றைய நாளிலே நான் காட்டி கொடுக்கப்பட போகின்றேன், என்னை காட்டி கொடுப்பவன் உங்கள் மத்தியிலே இருக்கின்றான் என்றெல்லாம் ஆண்டவர் வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கின்றார். குற்றமுள்ள மனதுதான் குறுகுறும் என்று சொல்வார்கள். குற்றத்தில் ஈடுபட்ட இந்த யூதாசு நானா என்று கேட்கின்றான். அப்பத்தை தொட்ட பிறகு அவன் வெளியே சென்று விட்டான். அப்பத்தை தொட்ட பிறகும் அங்கு அது இறை உணவாக இல்லை, அங்கு சாத்தானுடைய உணவாக மாறுகின்றது. அவன் வெளியே சென்றான், திட்டம் தீட்டினான், அன்று இரவு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ராயப்பரை பார்க்கின்றோம். ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், இன்று சேவல் கூவும் முன் நீ 3 முறை என்னை மறுதலிப்பா என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சோழே, ராயப்பருக்கும் யூதாசுக்கும் வித்தியாசம் இருக்கின்றதா? வித்தியாசம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒருவர் தெரிந்தே அறிந்தே ஆண்டவரை பணத்திற்காக காட்டி கொடுக்கின்றார், இன்னொரு நபர் ஆண்டவரை மறுதலிக்கின்றார். ஒருவர் உறவு வேண்டாம் என்ற நிலையிலே பணம்தான் எனக்கு முக்கியம் என்று யூதாசு நினைக்கின்றார். இங்கு ராயப்பரோ, எனக்கு உறவே இல்லை, எனக்கு உறவும் தேவையில்லை என்று, அவர் யாருன்றே எனக்கு தெரியாது, அது யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று அந்த உயிருக்கு பயந்து ஆண்டவரை மறுதலிக்கின்றார். இவர்கள் இருவரிடம் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன என்றார், இதோ யூதாசு தன்னுடைய குற்றத்தை ஒருபோதும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் அந்த ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலையினால தூக்கிலிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஆனால் ராயப்பர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வேறு வழி இல்லாமல் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மறுதலிக்கிறார். அவர் மனம் மாறுகிறார், ஆண்டவிடம் வெக்கி தலைகுனிந்து மன்னிப்பு கேட்கின்றார், மன்னிப்பு பெறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில். தவறே செய்யாத நபர்கள் யாரும் இல்லை. ஒரு சில நபர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சில நபர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, இதுதான் வித்தியாசம். ஆனால் குற்றம் புரியாத நபர் இந்த உலகத்தில் உண்டா என்றால் அது இல்லை. பிரியமான சகோதர சோழரே, நாமும் ராயப்பரை போல இருக்கலாம், யூதாசை போல இருக்கலாம். ஆனால் யாராக இருப்பினும் அந்த குற்ற உணர்வோடு மனம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். சூழ்நிலையினால, கஷ்டத்தினால, பொருளாதார நிலையினால, அல்லது என்னுடைய வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இந்த குற்றத்தில், இந்த பாவத்தில், இந்த பலவீனத்தில் நான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் என்று கூறினாலும்
அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். யூதாசு திட்டமிட்டு அந்த ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றார். ஆனால் ராயப்பர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அவர் மறுதளிக்கின்றார். பிரியமான சகோதர சவுலே, இது நாமும் நிறைய நேரங்களில் யூதாசை போல இது தவறு என்று தெரியும், பாவம் என்று தெரியும், இது சிக்கல் என்று தெரியும், பெரிய ஆபத்து என்று தெரியும், பெரிய போராட்டம் என்று தெரியும். ஆனால் தெரிந்தே ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த குற்றத்தையெல்லாம் மறைப்பதற்காக அல்லது குற்ற உணர்வே நம்மிடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாவ பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சவுலே, ராயப்புற போல மனம் மாறியவர்களாக வாழ இது ஒருபோதும் நம்மை நம்பியிருப்பவர்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடாது. நம்மை நம்புனவர்களுக்கு நல்லதே நினைக்க வேண்டும். நம்மையில் அன்பும் பாசமும் மரியாதையும் கண்ணியமும் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவப்பேறு கூட ஏற்படாதவனம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு நம்பினார் இந்த இரண்டு சீடர்களையும். யூதாசை நம்பி அவர் பணப்பொறுப்பை ஒப்படைத்தார். ராயப்பரிடம் இதோ என்னுடைய துருச்சபையை உன் மத்தியில் இதோ உன் தலைமையிலே நிறுவேன் என்று சொன்னார். பெரிய இரண்டு பொறுப்புகளும் 12 சீடர்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு பேரும் பயங்கரமான நபர். இதோ பொருளாளராக இருந்தார். இன்னொருபவர் தலைமை பீடத்தை கட்டி காக்கக்கூடிய நபராக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கேன். பிரியமான சகோதர சவுலே, நினைத்து பார்ப்போம், இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வைத்த நபரையே ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், இன்னொருவர் மறுதளிக்கின்றார். நாம் எம்மாத்திரம் அவ்வப்போது நாமும் ராயப்பரை போல நாமும் அந்த யூதாசை பின் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். மாறுவோம், கண்டிப்பாக இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் நாங்கள் யூதாசை போல ராயப்பரை போல இல்லாமல் எப்போதுமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒருபோதும் எங்களை நம்பியிருப்பவர்களுக்கு துரோகம் விளைவிக்க மாட்டோம், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம், அப்போ கட்டி கொடுக்க மாட்டோம், இல்லாத பொல்லாத பேச மாட்டோம். பா, நாங்கள் சாதகமாக இல்லைனாலும் பாதகமாக இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நல்ல உணர்வு எங்களுக்கு கொடுக்கும்படியாக எந்த நிலையிலும் உண்மை மறுதளிக்காத உண்மை காட்டி கொடுக்காத நபர்களாக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழணும். எங்கள் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட படிப்படையில் அப்படிப்பட்ட இது ஒழுக்க நெறியில் வழிவகுக்கணும், வழிகாட்டணும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி வேளாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.